மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நிறுவனம் நியோமேக்ஸ். இந்த நிறுவனம் கூடுதல் வட்டி மற்றும் வீட்டடி மனை தருவதாக கூறி பல்வேறு போலி நிறுவனங்கள் பெயரில் பொதுமக்களிடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வசூலித்து மோசடியில் ஈடுபட்டதாக மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஜெயசங்கரேஸ்வரன் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் நியோமேக்ஸ் நிறுவனர் பாலசுப்ரமணியம் உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் பாலசுப்ரமணியம் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்நிலையில் நியோமேக்ஸ் மோசடி வழக்கை ரத்து செய்யக்கோரி பாலசுப்ரமணியன் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் புகார்தாரரின் தந்தை தான் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தார், அவர் முதலீடு செய்த பணத்துக்கு உரிய இடத்தை பதிவு செய்ய முயற்சிகள் நடந்தது, நிர்வாக சிக்கல் காரணமாக அதில் தாமதம் ஏற்பட்டது, அதுவரை காத்திருக்காமல் சங்கரேஸ்வரன் புகார் அளித்துள்ளார், பின்னர் அவருக்கும் அவரது பெற்றோருக்கும் வழங்க வேண்டிய பணம் மற்றும் சொத்துக்கள் பதிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது, இதனால் அவருடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது, இருப்பினும் வழக்கை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர், எங்கள் நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகள் சொத்துக்களை முடக்கியுள்ளனர், இதனால் பிற முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது, எனவே வழக்கை ரத்து செய்ய வேண்டும், வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவித்து புகார்தாரர்கள் சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் எம் அன்புநிதி வாதிடுகையில் மனுதாரரின் முன்ஜாமீன் மனுக்கள் இருமுறை தள்ளுபடியாகியுள்ளது, தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். தலைமறைவு குற்றவாளிகள் வழக்கை ரத்து செய்யக்கோரி மனு தாக்கல் செய்ய சட்டத்தில் இடமில்லை, இதை உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. விசாரணை தொடக்க நிலையில் தான் உள்ளது, பலர் தலைமறைவாக உள்ளனர், தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்றார். இதனையடுத்து மனுவை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்கி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்து முதலீட்டாளர்களுக்கு அல்வா கொடுத்து வந்த இயக்குநர்களில் ஒருவர் வீரசக்தி இன்று போலீசில் சிக்கினார்.